உன்னத பாட்டினுடைய புஸ்தகத்தை நாம் படிக்கும் பொழுது அந்த ஷூலமித்தி அவள் மிகவும் சோம்பேறியானவளாக, அங்கே பகலிலே தூங்கிக் கொண்டிருக்கிறவளாக, பலருடைய வேகத்தையும் குறைக்கிறவளாக அவள் இருந்தாள் என்று சொல்லி நாம் அவளை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். அவளுடைய நிலை மாறுவதற்காக அங்கே சாலமோனை அவள் கேட்டுக்கொண்ட ஒரு அருமையான காரியத்தின்படி, நீர் எனக்கு போதகராக மாறிவிடும் என்று சொல்லி அவள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, அங்கே வாழ்க்கையின் பாடங்களாக சாலமோன் அவளுக்கு அநேக பாடங்களை அவர் கற்றுக் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த முதல் பாடத்தின் விளைவாக அவள் பகலிலே தூங்குகிற அந்த பழக்கத்தை விட்டு அவள் மாற்றினவளாக எழும்பி அங்கே வெளியே புறப்பட்டு வந்து நேசரை தேடுகிற ஒரு காரியத்திற்குள்ளாக அவள் கடந்து வந்தாள் என்று நாம் பார்த்தோம். இரண்டாவது அவர் கற்றுக் கொடுத்த அந்த பாடத்தின்படி அங்கே மேலே ஏறி செல்லவும், அங்கே இருந்து கீழே இருக்கிற உலகத்தினுடைய சிறிய சிறிய காரியங்களை எல்லாவற்றையும் அவள் பார்ப்பதற்கும், ஒரு கழுகினுடைய பார்வை உடையவளாக அவள் மாறுவதற்கும் அவர் கற்றுக் கொடுத்த காரியங்களை நாம் பார்த்தோம். மூன்றாவது பாடமாக அவள் அதிகாலையிலே எழும்புகிறவளாக இருக்க வேண்டும் என்றும், அங்கே தன்னுடைய நேசரை தேடி மேலே ஏறி வருகிறவளாக அவள் இருக்க வேண்டும் என்று சொல்லியும், மூன்றாவது ஒரு அனுபவ பாடமாக அவளுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். நான்காவதாக அவர் கற்றுக் கொடுத்த பாடம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து நாம் அந்த பகுதியை நாம் பார்க்க முடியும். ஒரு நாளிலே இரவு வேளையிலே அங்கே தூங்கிக் கொண்டிருந்த ஆத்தும நேசரை அவள் தேடுகிறாள். அவர் அங்கே இல்லை. உடனே அவள் எழும்புகிறாள். எழும்பி மீண்டுமாக முந்தின பாடத்திலே அவள் கற்றுக்கொண்டதைப் போல, அவர் கண்டிப்பாக தெருக்களிலும் நகரத்தினுடைய தெருக்களிலும் ஏன் தன்னுடைய தோட்டங்களிலும் கூட அவர் இருப்பார் என்று சொல்லி அவள் நினைத்தவராக, அவர் இருப்பார் என்று அவள் நினைத்த எல்லா இடங்களிலும் போய் அவரை தேடுகிறாள். தேடின பொழுது அவளாலே அவரை பார்க்க முடியவில்லை. இப்பொழுதும் இதே நகரத்திலே திரிந்து கொண்டிருந்த இந்த காவல்காரர்கள் அவளை நோக்கி வருகிறார்கள். வந்த உடனே நேர அவர்களிடத்திலே அவள் கடந்து சென்று, என் ஆத்தும நேசரை நீங்கள் கண்டீர்களா என்று சொல்லி நாம் அந்த கேள்வியை கேட்டதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது பாடத்தினுடைய காலகட்டங்களிலே இதே காரியம் சம்பவித்த பொழுது இந்த காவல்காரர்கள் அவளை நன்றாக அடித்து அவள் வைத்திருந்த போர்வையை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலையிலோ சாலமோனை காணவில்லை என்ற ஒரே ஒரு சிந்தனை அவளுடைய உள்ளத்தில் இருந்தபடினாலே, இதே காவல்காரர்கள் நம்மை முன்பதாக அடித்தார்களே, நம்மை காயப்படுத்தினார்களே, வேதனைப்படுத்தினார்களே என்றெல்லாம் அவள் சிந்திக்கவே இல்லை. அவளுடைய சிந்தனை முழுவதுமாக சாலமோனை குறித்து மாத்திரமே இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்களிடத்திலேயே அவள் கடந்து சென்று, என் ஆத்தும நேசரை நீங்கள் கண்டீர்களா என்று சொல்லி அவர்களை பார்த்து கேட்ட ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. அந்த அவர்களாலே அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை என்று சொன்ன உடனே, இன்னும் தொடர்ந்து அவரை கண்டுபிடிக்கும் வரைக்கும் அவள் அவரை தேடிக்கொண்டே இருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். கொஞ்ச தூரத்திலே அவள் கடந்து போன உடனே தன்னுடைய ஆத்தும நேசரை அவள் கண்டாள். அவர்களுடைய கையை பிடித்து கொண்டு, நீர் என்னுடைய வீட்டிற்கு வந்தாலே போயிற்று என்று சொல்லி மேலே இருந்து மீண்டுமாக தன்னுடைய வீட்டிற்கு, மலை அடிவாரத்தில் இருக்கிற தன்னுடைய வீட்டிற்கு அவரை வந்து சேரும் வரைக்கும் அவள் அவரை விடாமல் பற்றி கொண்டாள் என்று சொல்லி நான்காவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவள் இடத்திலே வந்த இந்த ஆத்தும நேசர் அவர் தான் செய்த எங்கே போனோம், தான் என்ன காரியங்களை செய்து கொண்டிருந்தோம் என்று சொல்லி அவரே பல விளக்கங்களை அங்கே கொடுக்க வேண்டியதா இருந்தது. ஐந்தாவது அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து நான் பார்க்கும் பொழுது, நான் என்னுடைய தோட்டத்திற்கு தான் நான் கடந்து வந்தேன், அங்கே இருக்கிற எல்லா என்னுடைய எல்லா வெள்ளைப்போளங்களையும் அந்த கந்தவர்க்கங்களையெல்லாம் நான் சேர்த்தேன், அங்கே இருந்த தேன்கூட்டிலே இருக்கிற தேனையெல்லாம் நான் பூசித்தேன், அதோடு கூட மாத்திரமல்லாமல் அங்கே இருக்கிற திராட்சரசத்தை பாலோடு கூட நான் குடித்தேன், என்னுடைய நண்பர்களுக்கும் நான் அவைகளை பகிர்ந்து கொண்ட, நீங்களும் நன்றாக இவைகளை நீங்கள் உண்டு நீங்கள் பலன் அடையுங்கள், யாயின் என்று சொல்லப்படுகிற அந்த திராட்சரசத்தை, ஆல்கஹாலிக் கண்டென்ட் 33% விட கம்மியாக இருக்கிற அந்த நான் ஆல்கஹாலிக் திராட்சரசத்தை அவர் கொடுத்தவராக அவர்களை பலன் அடைய கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிற அந்த காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் இவளுக்கு அவர் செய்த எந்த ஒரு காரியமும் அவளுடைய காதுகளிலே அது ஏறவே இல்லை என்று சொல்லி நான் பார்க்கணும். அவளுடைய சிந்தனையெல்லாம் ஒரே காரியம்தான், நான் உண்மை கண்டுபிடித்தேன், உண்மை பிடித்து கொண்டேன், உண்மை நான் விடுவது இல்லை என்று சொல்லி அவர் உறுதியாக பற்றி கொள்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இதே ஆட்டிடியூடை தான் நாம் அங்கே ஆதியாகமம் 32 அதிகாரத்திலே அங்கே யாக்கோபு செய்த பொழுது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போக விட மாட்டேன் என்று அவரை பற்றி பிடித்து கொண்ட பொழுது அவர் அவனை ஆசீர்வதித்து உலக
உலகத்திற்கே ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாற்றினார் என்று பார்க்கிறோம். அதே வேகம், அதே ஆட்டிடியூடு இந்த நாட்களிலே இந்த ஷூலமித்தி பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நாம் இந்த நான்காவது பாடத்தினுடைய காரியத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. அப்படியானால் அவர் கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு பாடத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உருவாவதற்கும், தான் உருமாறுவதற்கும், தான் மறுரூபம் அடைவதற்கும் அவள் பயன்படுத்திக் கொண்டாள் என்று நான் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காரியமும் எத்தனை பிரயோஜனமாக அது மாறிச்சு என்று நாம் பார்க்கிறோம். 6:4 நாம் பார்க்கும் பொழுது அவர் அவளை என்கரேஜ் பண்ணுகிறார், நீ இப்படிப்பட்டவளாக, நீ ஒரு படையை போல, நீ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உமனாக இருக்கிறாள் என்றெல்லாம் அவள் சொன்ன அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார், அவளை என்கரேஜ் பண்ணிக்கொண்டே வருகிறார். ஆனால் அவள் செய்த காரியம் என்ன என்று நாம் பார்ப்போம் என்றால் 6:5 உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது என்று அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். அவள் ஒன்றுமே பேசவில்லை, அவருடைய முகத்தையே அவள் பார்த்து கொண்டே இருந்தாள். தன்னுடைய கண்களை சிமிட்டாமல் அந்த முகத்தை மாத்திரமே அவள் திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே இருந்த பொழுது சாலமோனாலே எந்த ஒரு காரியத்தையுமே பேச முடியாத அளவுக்கு அவர் அங்கே ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர் கடந்து போனதை பார்க்கிறோம். உன் கண்களை என்னை விட்டு நீ திருப்பி விடு, அவைகள் என்னை ஜெயித்து விட்டது என்று சொல்லி அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். யாக்கோபை குறித்தும் தேவன் இதே காரியத்தை சொன்னார், நீ தேவனோடும் மனுஷரோடும் போராடி நீ மேற்கொண்டாயே என்று சொல்லி யாக்கோபை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற அதே அனுபவம் இங்கே ஷூலமித்திக்கு உண்டாயிற்று என்று நாம் பார்க்க முடிகிறது. இந்த காரியங்கள் அவர் சொல்லும் பொழுதெல்லாம் அங்கே மீண்டுமாக இஸ்ரவேலை நினைவு கூர்ந்தவராக அவர் அவளை வாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். வீட்டிலே வந்து சேர்ந்த பின்பதாக இந்த டிராவல்ல மேலே ஏறி இறங்கின இந்த டயர்ட்னஸ்ல அவள் மீண்டுமாக தன்னுடைய உறக்கத்திற்குள்ளாக அவள் கடந்து போன பொழுது சாலமோன் சொன்ன வார்த்தை என்ன? 3:5 எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன் என்று அவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். இந்த 4 பாடங்களிலும் தூக்கத்தை விட்டு அவளை எழுப்பி எழுப்பி வெளியே கொண்டு வந்து பல காரியங்களை செய்யும்படிக்கு அவளை மோட்டிவேட் பண்ணி அந்த காரியங்களுக்குள்ளாக அவள் கடந்து வருகிற வரைக்கும் திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருந்த இந்த சாலமோன் இப்பொழுது அவள் எல்லா காரியத்தையும் மிக தெளிவாக மிக நேர்த்தியாக கற்றுக்கொண்ட பொழுது அவரே அவளை பார்த்து அவள் தூங்கட்டும், இப்பொழுது அவள் டயர்டாக தூங்கிக் கொண்டிருக்கிறாள், ஆகவே யாரும் அவளை எழுப்ப வேண்டாம் என்று சொல்லி அவர் ஆணையிடுகிற ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் பாவங்களை மேற்கொள்வதற்கும் நம்முடைய சூழ்நிலைகளை நாம் மேற்கொள்வதற்கும் தேவன் பல முறை நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை மீண்டும் மீண்டுமாக அவர் செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் மீண்டும் மீண்டுமாக செய்கிற இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அவைகளினுடைய மத்தியிலே தேவனுடைய வல்லமையை நாம் புரிந்து கொண்டு அந்த பாடங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களாக நாம் மாற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையாக அது மாறுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 3:23 ஆயிரத்தில் ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியாய் இருந்தாரே ஆகில் என்று சொல்லி அவரை குறித்து சில காரியங்களை சொல்லிவிட்டு அங்கே அவர் அவனுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை அவர் செய்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் செய்துவிட்டு அவர் சொல்லுகிற காரியம் என்ன? 29:30 இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்மாவை படுகொலிக்கு விளக்குகிறதற்கும் அவனை ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்தினாலே பிரகாசிப்பிக்கிறதற்கும் அவர் இவைகளை எல்லாம் அவனிடத்தில் பல முறை நடப்பிக்கிறார். நாம் ஒரு காரியத்தை தெளிவாக கற்றுக்கொள்ளும் வரைக்கும் நம்முடைய ஆத்மா அங்கே பாதாளத்தின் படுகொலிக்கு விளக்கப்படுவது வரைக்கும் அந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து வருகிற வரைக்கும் அங்கே ஜீவனுள்ளோருடைய பரலோக தேசத்தினுடைய வெளிச்சத்தினால் நம்முடைய முகம் பிரகாசம் அடைகிற வரைக்கும் இந்த சாமாசி பண்ணுகிற தூதரானவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த காரியங்களை மீண்டும் மீண்டுமாக பல முறை நடப்பித்துக் கொண்டே இருக்கிற ஒரு காரியத்தை அவர் செய்கிறார் என்று சொல்லி இங்கே ஒரு அருமையான வார்த்தையை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அப்படியானால் தேவன் நமக்கு அனுசாரியாய் இருப்பார் என்று சொன்னால் நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளும் வரைக்கும் அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே திரும்ப 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 அவர் பல முறை நடப்பிக்கிறார் என்று சொல்லி இந்த காரியத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்கிறோம். சாலமோன் இதே காரியத்தை தான் அவருடைய வாழ்க்கையிலே செய்தார். அவள்
தூக்கம் என்ற ஒரு விஷயத்திலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ளத்தக்கதாக, அதை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளாக கொண்டு வரத்தக்கதாக, தூக்கம் என்பது ஒரு அவசியமான காரியம், நன்றாக நாள் முழுவதும் உழைத்து விட்டு இரவிலே தூங்க வேண்டும், பகலிலே தூங்கக்கூடாது என்று சொல்லி ஒரு அருமையான காரியத்தை அவளுடைய வாழ்க்கையிலே கற்றுக் கொடுத்து அவளை முழுவதுமாக அவர் மறுரூபப்படுத்தின ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. இப்படி அனுபவங்களின் மூலமாக சாலமோனுடைய அன்பை அவள் புரிந்து கொண்ட பொழுது, 8வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அது நேச வைராக்கியம், அது மரணத்தை போல, மரணத்தை விட பாதாளத்தை விட அது கொடியதாக அது மாறுகிறது என்று சொல்லி அவள் சொல்லத்தக்கதான காரியங்கள் அங்கே மாறி சென்று பார்க்கிறோம். ஒருவன் தன்னுடைய எல்லா ஆஸ்திகளையும் கொடுத்தாலும் அது முற்றிலுமாக அசட்டை பண்ணப்படும். இந்த உலகத்தையே நான் உமக்கு எல்லாவற்றையும் தருகிறேன் என்று சொல்லி அங்கே பிசாசு ஆண்டவரிடத்திலே வந்து நின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து அவனை அப்பாலை போ சாத்தானே என்று சொல்லி அவனை விரட்டி அடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த மனநிலைக்குள்ளாக, கிறிஸ்துவினுடைய அதே சுபாவத்திற்குள்ளாக இந்த சூலமித்தி கடந்து வந்ததை நாம் பார்க்கும் பொழுது, அங்கே உலகத்திற்கிற கோடி கோடியான பொன்னா சாலமோனா என்று வரும் என்று ஒரு சாய்ஸ் அவளுக்கு கொடுத்தார்கள் என்று சொன்னால், அவள் எனக்கு இந்த கோடி கோடியான பொன் வேண்டாம், சாலமோன் மாத்திரமே போதும் என்று சொல்லி அவளுடைய சாய்ஸ் மாறினது என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த உலகத்தினுடைய சகல காரியங்களும் நமக்கு முன்பதாக வைக்கப்படும் பொழுது, கிறிஸ்து அடுத்த பக்கத்திலே வைக்கப்படும் பொழுது, நாம் எதை தெரிந்து கொள்வோம், இதையா கிறிஸ்துவையா என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாமே நாம் இன்றைக்கு ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கும் பொழுது, இதுவரைக்கும் நம்மை நடத்தின நம்முடைய எபனேசராய் இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய அன்பை நாம் புரிந்து கொண்டவர்களாக, நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிற எல்லா பாடங்களினுடைய விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையிலே அறிக்கை செய்தவர்களாக நாம் மாற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இத்தனை பாடங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பல முறை திரும்ப 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 தேவனால் கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். ஒரு ரபியாக அங்கே சூலமித்தியினுடைய வாழ்க்கையிலே 4 பாடங்களை அவர் கற்றுக் கொடுத்தார். அவள் அந்த 4 பாடங்களுக்குள்ளாக தன்னை அவள் உருமாற்றிக் கொள்கிற ஒரு மகிமையான அனுபவத்திற்குள்ளாக அவள் கடந்து வந்தாள் என்று பார்க்கிறோம். ஒரு உலக மனிதனுடைய நேசத்திற்கு ஒரு பெண் தன்னை இவ்விதமாக மாற்றிக்கொள்வாள் என்று சொன்னால், நமக்காக ஜீவனை கொடுத்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் எவ்வளவாக நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த காரியங்களை எல்லாம் கற்றுக்கொண்ட இந்த சூலமித்தி எப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக தலைகீழாக மாறினாள் என்ற காரியத்தை குறித்து நாம் அடுத்த செஷன் நாம் கற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சாலமோன் கற்றுக் கொடுத்த இந்த அருமையான 4 பாடங்களையும் நாங்கள் இந்த நாட்களை நாங்கள் தியானிப்பதற்கு நீ கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 4வது பாடத்திலே கூட மனிதர்களுடைய எல்லா கமெண்ட்ஸையும் அங்கே ஓரம் தள்ளிவிட்டு தன்னுடைய நேசரை மாத்திரமே முழு பார்வையோடும் முழு சிந்தனையோடும் பின்பற்றி வருவதற்கு தன்னுடைய இருதயத்தை அவள் திருப்பிக் கொள்ளத்தக்கதாக அவளுக்கு நீ கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை சுற்றி நடக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரே, அப்பா, விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை மாத்திரமே நாங்கள் நோக்கி ஓடத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய இருதயத்திலே எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக, எங்களை உண்மை போல நீர் மாற்றி விடுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென்.